ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் ஃபோரில் இன்றைக்கி காலையில் 8 மணியோட மணிக்கூண்டு டாஸ்க்கை முடிச்சிருக்காங்க. 3 சுற்றுகள்லையும் முடித்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் லக்ஸரி பட்ஜெட் ஷாப்பிங்க்கு புதுசாக டாஸ்க் ஒன்றையும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஆரம்பத்திலேயே யமஹா ஸ்கூட்டர் விளம்பரத்துக்காக டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த டாஸ்கில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் பரிசாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் ஆளுக்கு ஒரு ரெயின் கோட்டை கொடுத்து அனுப்பிட்டாங்க. கேப்ரில்லா ஆஜித் இந்த டாஸ்கில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து மணிக்குண்டு டாஸ்கில் முதலிடத்தில் சோம் அர்ச்சனா சம்யுக்தா டீமும், அடுத்து 3 மணி நேரத்தை சரியாக கணிச்சதில் ரியோவோட டீமும் முதலிடத்தில் வந்திருக்காங்க. ஸோ அடுத்த வார கேப்டனுக்கான போட்டியில் ரியோ, ஆரி, கேப்ரில்லா மற்றும் சோம் அர்ச்சனா சம்யுக்தா இவங்க 6 பேரும் தான் போட்டி போட போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6 பேரில் கேப்ரில்லாவும் சோமும் தான் இதுவரைக்கும் கேப்டனாக ஆகாதவங்க. ஸோ இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் அடுத்த வார கேப்டன் ஆவாங்க. அடுத்து லக்ஸரி பட்ஜெட்டுக்கான ஷாப்பிங்கில் மணிக்குண்டு டாஸ்கில் வின் பண்ண ஒவ்வொரு டீமும் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் நேரம் ஒதுக்கி ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஷாப்பிங் பண்ண வச்சாங்க. இதில் ரமேஷ், ஆஜித், சிவானி 3 பேரும் கொடுத்திருந்த பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஷாப்பிங் பண்ணி தங்களோட மொத்த லக்ஸரி ஷாப்பிங்கையும் இழந்துட்டாங்க. அடுத்து ரம்யா, சம்யுக்தா, ஆஜித் இவங்க 3 பேரும் சிவானி பாலாஜியை கிண்டல் பண்ணிட்டு இருந்ததை நம்ம ப்ரொமோவில் பார்த்துருப்போம். இதில் ரம்யா சிவானியை செம்மையாக ஓடிட்டு இருந்தாங்க. நீ இப்படி தான் சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுவே அப்படிங்கிற மாதிரி சம்யுக்தா ரம்யா கிட்ட சொன்னாங்க. ஆனால் ரம்யா அதை பெருசாக எடுத்துக்காம தொடர்ந்து 3 பேரும் கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, சிவானி பாலாஜியோட உறவை பார்க்கும்போது அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை, பச்சையாக போலி அப்படின்னு தெரியுது அப்படின்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை நேருக்கு நேர் சொல்ல மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே மற்றவங்க கிட்ட பேசுகிற மாதிரி போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதைத்தான் சம்யுக்தாவும் பேச்சு வழக்கில் ரம்யா கிட்ட நீ சிரிச்சுக்கிட்டே போட்டு கொடுத்துட்டு போயிடுவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சோம் ஒரு பக்கம் ரம்யா கிட்ட ஓடிட்டு இருக்கிற அந்த ட்ராக்குக்கு பேர் என்ன அப்படின்னு ரம்யா தான் சொல்லணும். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா, சோம் எதையும் போலியாக பண்ணலை. அடுத்து எல்லாருக்கும் சிக்கன் புரோட்டா தரத்துக்காக குட்டி குட்டி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இதில் பாலாஜி அனிதா வின் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த வாரத்துடைய கடைசி நாள். அது மட்டும் இல்லாமல் எவிக்சனுக்கான ஓட்டிங்க்கும் கடைசி நாள். தற்போது வரைக்கும் சுஜித்ரா லீஸ்ட் ஓட்ஸ் வாங்கி கடைசி இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் கடைசி 3 இடங்கள் இருக்கிற கண்டஸ்டன்ஸில் யாரை வேணா வெளியே அனுப்புவாங்க. அந்த வகையில் சம்யுக்தா, அனிதா, கடைசியில் சுஜித்ரா இருக்காங்க. இந்த 3 பேரில் யாரை வேணா வெளியே அனுப்புவாங்க. அதே போல் நாளைக்கு சிறந்த போட்டியாளர்கள், சுவாரஸ்யம் இல்லாத போட்டியாளர்கள் அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. இதில் 2 பேர் ஜெயிலுக்கு போகணும். ஆனால் இன்றைக்கே அதை பற்றி எல்லாரும் டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் சுஜித்ரா தான் ஜெயிலுக்கு போக தயாராக இருந்துட்டுருக்கிறதா சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கிற டாஸ்க் நடந்தால் எந்த 2 பேர் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.